நாம இன்னைக்கு வாழை தண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா தண்ணி போதும். அது கூட நான் இங்க கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி, இது லைட்டா வேக விடுறதுக்கு தான். ரொம்ப எல்லாம் வேக விடணும்னா கரெக்டா 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த தக்காளி வேகட்டும், 2 நிமிஷம் மட்டும் போது, ரொம்ப வேக விடாதீங்க. இப்ப இத க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சோ தக்காளி வேகிற அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், வாழைத்தண்டை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி இதோட நாரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஓரளவுக்கு பெரிய பீசஸ் போதும், ரொம்ப சின்னதா வேண்டாம். இத போட்டு இப்ப இத இந்த உரல்ல இருச்சுடலாம். சோ நல்லா இருச்சுருங்க. சோ இந்த அளவுக்கு இடிச்சா போதும். சோ இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு எடுத்துருங்க. சோ பாத்தீங்களா, ஃபுல்லா இடிச்சாச்சு வாழைத்தண்ட. இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். சாரம் எடுத்துடலாம். சோ நம்ம தக்காளி வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. சோ இது வந்துடுச்சு. இதை இப்ப ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்டு நம்ம இதை மசிச்சிடலாம். சோ இப்ப தக்காளியை நல்லா மசிச்சிடலாம். உங்க சூடு வந்து கை தாங்கும்னா கையிலே நீங்க பண்ணலாம். இது கொஞ்சம் சூடா இருக்கனால நான் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விடுறேன். பச்சை தக்காளினாலும் போதும், அதனால இந்த மாதிரி பண்ணா இன்னும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம தக்காளி சூப்பரா மசிச்சு வச்சு பாருங்க. சோ இப்ப இதுல வந்து நம்ம புளி தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. புளி தண்ணி, அப்புறம் இது கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்க வாழைத்தண்டு அது அப்படியே போட்டுருங்க. வாழைத்தண்டு பச்சையா சாப்பிட்டாலும் ஒன்னும் கெடுதல் ஒன்னும் கிடையாது. சோ இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது கூடவே 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் வந்து தனியா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் பெப்பர், மிளகு, நல்ல மிளகு இல்லனா மிளகுன்னு சொல்லுவாங்க, அதை நான் இடிச்சு வச்சிருக்கேன், அது போட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, சட்டி வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு பெரிய பீஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் அடுத்தது போட்டலாம். கடுகு, கடுகு, கருவேப்பிலை, நாலு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதை வந்து போட்டுங்க. பூண்டு நல்லா வெடிச்சு போடுங்க, அப்புறம் நல்லா வாசனும். நல்லா பெரிய பல் பூண்டு, அதனால 4 எடுத்திருக்கேன். சப்போஸ் பெருசு இல்லைன்னா 8 பல் பூண்டு எடுங்க.
பூண்டு ஒரு 75% வந்து வெந்துச்சு. சோ இந்நேரத்துல ஒரு டீஸ்பூன் ஃபுல் வந்து ஜீரகத்தூள். முதல்ல நீங்க ஜீரகத்தூள் போட்டீங்கன்னா தேஞ்சு போயிடும். அத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சோ இப்போ செம்ம வாசனை வரும். அந்த வாசனை வார டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த புளி தக்காளி அந்த வாழைத்தண்டு பிடிச்சது எல்லாமே சேர்த்து விட்டுடலாம். சோ இப்போ சோ பாத்தீங்கன்னா ஜீரகம் வந்துச்சு. நேரத்துல நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிடலாம். உப்பு மட்டும் பாத்துக்கிடுங்க. இப்ப லோ பிளேம்ல வச்சிருங்க. லோ பிளேம்ல வச்சுட்டு சைட்ல நுர வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். சோ ஆஃப் பண்ணிடலாம் கேஸ. சோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்களா இந்த மாதிரி சைட்ல நுர வந்து ஒரு கொதி மாதிரி வரும். சோ இந்த நேரத்துல ஆஃப் பண்ணிடலாம். சோ நம்ம வாழைத்தண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாழைத்தண்டை கொதிக்க எல்லாம் விடணும் அவசியமும் கிடையாது. வாழைத்தண்டு தானே அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். வாழைத்தண்டு பச்சையாவே கூட ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். சோ நம்ம ரசம் வந்து வாழைத்தண்டு ரசம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.